ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 பெஸ்ட் சர்வைவல் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிற மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சர்வைவல் கான்செப்ட் இருக்கக்கூடிய மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 10 மூவிஸில் எந்த மூவி உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ குறைக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th மூவி பார்க்க போகிறோம்னா பிரேக்கிங் சர்ஃபேஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அண்ட் அவங்க சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங்கில் பெஸ்ட் ஒரு டிரைவர்ஸாக இருப்பாங்க. ஒரு சமயம் கடலில் ஆழமான பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பிளான் பண்ணி அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க பாறைக்கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாறை பார்த்தீங்கன்னா இவங்க மேலே விழுந்துருது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் மேலே பார்த்தீங்கன்னா விழுந்துருது. இப்படி நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் மேலே விழுந்ததுக்கப்புறம் ஆக்சிஜன் லெவலும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அந்த சிலிண்டரில். மிச்சம் இருக்கிற ஆக்சிஜன் லெவலை வச்சு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க சிஸ்டரை காப்பாற்றினாங்கன்றதை இந்த மூவியோட ஸ்டோரியில் என்ன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் நமக்கு பரபரப்பை கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் சர்வைவல் கான்செப்டை வச்சுருப்பாங்க. தண்ணி கடையில் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் சர்வே பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டி 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 9th மூவி பார்க்க போகிறோம்னா தி ஃபால். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் நம்ம ஹீரோயின் அண்ட் அவங்க ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட 2000 உள்ள ஒரு டிவி டவரில் பார்த்தீங்கன்னா அதை ஏறலாம், அதை ஏறி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அட்வென்ச்சர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிளான் பண்ணுறாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த டிவி டவரையும் பார்த்தீங்கன்னா மேலே உச்சிக்கு ஏறிடுறாங்க. பட் ஏறினதுக்கப்புறம் அவங்க வந்த அந்த ஏணி பார்த்தீங்கன்னா உடஞ்சி கீழே விழுந்துருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை காப்பாற்றுனா இவங்க இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா வேறு யாராவதுக்கு தெரியப்படுத்தணும். இப்படி இவங்க அவங்க இருக்கிற இடத்த தெரியப்படுத்துறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றதை இந்த மூவியோட ஸ்டோரியில் என்ன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம், ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும். நம்ம இந்த மூவியை ஃபஸ்ட்லேருந்து ஒரு கான்செப்டை பார்த்துட்டு வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை வச்சுருப்பாங்க. அண்டு இந்த மூவி யாராவது இன்னும் பார்க்காமன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உயரத்து மேலே பயம் இருக்குன்னா அந்த பயம் பார்த்திங்கன்னா அதிகம்தான் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவியை எடுத்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது பார்க்காம இருந்தால். இந்த மூவிக்கு ஐஎன்டிபிலேருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 8th மூவி பார்க்க போகிறோம்னா எமர்ஜென்சி டிக்ளரேஷன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, சவுத் கொரியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஃப்ளைட் ஒன்று கிளம்புது. அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்கிறாங்க. இப்படி அதிக பேசஞ்சர்ஸோட கிளம்புற அந்த பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் ஒரு தீவிரமான வைரஸை பார்த்திங்கன்னா பரப்பி விட்டுறா. அந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா மிகவும் கொடியதாக இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டை கீழே லேண்ட் பண்ண விட மாட்டேறாங்க. லேண்ட் பண்ணவும் விட மாட்டேறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ஃபியூலும் பார்த்தீங்கன்னா காலியாக போகுது. இப்படி அந்த ஃப்ளைட் கீழேயும் லேண்ட் பண்ண முடியாமல் மேலேயும் பறக்க முடியாமல் இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் எப்படி கடைசியில் உயிர் பொழைச்சாங்கன்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது கைஸ். பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் இந்த மூவியை எடுத்திருப்பாங்க, ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இந்த மூவி யாராவது பார்க்காமன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவி கைண்டிப்லேருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 7th மூவி பார்க்க போகிறோம்னா டனல். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காரில் ஹைவேல போயிட்டுருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட மகளோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக காரில் வேகமாக போயிட்டுருப்பார். இப்படி போயிட்டுருக்கிற நிலமையில் ஒரு புதிதாக கட்டப்பட்ட டனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போயிட்டுருக்கும்போது அந்த டனல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இடிஞ்சு விழுகுது. அதுவும் நம்ம ஹீரோவோட கார் மேலே தான் அந்த இடிபாடுகளெல்லாம் விழுகுது. இப்படி விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அங்கே வர்றாங்க. பட் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அங்கே வந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எங்கே இருக்காருன்னு தெரியாமல் இருக்கும்போது நம்ம ஹீரோவை எப்படி காப்பாற்றுறதுன்ற ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே கிரியேட் ஆகுது. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு தண்ணி இது எதுவுமே இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி சர்வே பண்ணுறாரு, நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காப்பாற்றினாங்களா இல்லையான்றதை இந்த மூவியோட ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க கைஸ். நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு சர்வே மூவியும் கூட. அண்டு இந்த மூவி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎன்டிபிலேருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th மூவி பார்க்க போகிறோம்னா அன்ப்ரோக்கன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் நடந்துட்டுக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அமெரிக்கா சார்பாக சண்டை போட்டுருப்பாரு, அதுவும் ஒரு ஃபைட்டர் பிளைனில். இப்படி சண்டை போட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா கிராஷ் லேண்ட் ஆகுது, அதுவும் கடலுக்குள்ளே. இப்படி கிராஷ் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அண்டு இனி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் போட், அதாவது சேஃப்டி போட்டில் பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறாங்க. இப்படி தப்பிச்சு 48 நாள் பார்த்தீங்கன்னா கடல்லையே சர்வே பண்ணுறாங்க. சர்வே பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துடுறாரு, மிச்சம் ரெண்டு பேர் மட்டுமே இருக்கிறாங்க. இப்படி மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆர்மிக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்படி சைனீஸ் ஆர்மிக்கிட்ட மாட்டினதுக்கப்புறம் அவங்கள பற்றினா என்னென்னலாம் கஷ்டங்களை அனுபவிக்க வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ படுற கஷ்டங்கள், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி அந்த சைனீஸ் ஆர்மிக்கிட்டேருந்து தப்பிச்சு வர்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரிலேனு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு வார் கான்செப்டில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, பட் நல்லாவே இருக்குங்க. நல்ல ஒரு சர்வே மூவியும் கூட. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி வந்து 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளஸில் 5th இருக்கிறது ஏ குவைட் பிளேஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏலியன்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஏலியன்கள் பார்த்தீங்கன்னா சவுண்டு மூலமாக அட்டாக் பண்ணுது. நம்ம மனிதர்கள் ஏதோ சின்ன சவுண்டு போட்டாலும் அந்த ஏலியன்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் கொண்டுருது. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட தனியாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் அந்த ஏலியன்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹீரோட ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்கள் நிறைய வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி அவர் ஃபேமிலியை சேவ் பண்ணாருந்தால் இந்த மூவியோட ஸ்டோரிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது கைஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரெண்டு பாட்டு இருக்குது, ரெண்டு பாட்டுமே சூப்பராக இருக்கும். அண்டு அந்த ஏலியன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னென்னலாம் நம்ம ஹீரோ ஃபேமிலி பண்ணுறாங்கன்றத விஷயமெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ நுணுக்கமாக இருக்குங்க கைஸ். ஏன்னா ஒரு ஏலியன் அட்டாக் நடந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது இந்த மூவியில் நல்லாவே காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி வந்து 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளஸ்ட்ல 4th இருக்கிற மூவி கிராவிட்டி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரிலைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாசா பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டை ரிப்பேர் பண்ணுறக்காக 5 கொண்ட குழுவை பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறாங்க. இவங்களும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சேட்டலைட்டை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அங்கே எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தவிர மற்ற எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இப்படி இறந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டுமே ஸ்பேஸில் மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டி கிராவிட்டியே இல்லாத ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஹீரோயின் சர்வே பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் திரும்ப எப்படி நம்ம ஹீரோயின் பூமிக்கு வந்தாங்கன்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தினா சூப்பராகவே இருக்குங்க காய்ஸ். ஒரு ஸ்பேஸில் நம்ம மாட்டிக்கிட்ட என்ன மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணுன்றதை இந்த மூவியில் நல்லாவே நமக்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி இன்னும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி 7.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளஸில் தேர்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா 13 Leaves. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கர் டீம் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் இருக்கிற ஒரு குகையில் மாட்டிக்கிறாங்க. இப்படி மாட்டினதுக்கப்புறம் அந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்துட்டுருக்குது. வெள்ளம் வந்துட்டு இருக்கிற நிலமையில பார்த்தீங்கன்னா இவங்க உயிரோடு இருக்கணும்னா இவங்களை பார்த்தீங்கன்னா எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், இல்லைனா அந்த வெள்ளத்தில் மூழ்கி இவங்கெல்லாம் இறந்து போயிடுவாங்க. இது தெரிஞ்சுட்டு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்கள சேவ் பண்ணணும்னு சொல்லி எடுக்கிற முயற்சிகள் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸாக வச்சு எடுத்த மூவி கைஸ். கண்டிப்பாக ட்ரூ இன்சிடென்ட்னால போர் அடிக்காது. கரண்ட் மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு உண்மையான நிகழ்வு நடந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்கள எப்படி சேவ் பண்ணாங்கன்றது இந்த மூவியை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். போர் அடிக்காமல் இருக்குங்க கைஸ். இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎம்டிபிலேருந்து 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்மளஸில் செகண்ட் ஹேண்ட் மூவி பார்க்க போகிறோம்னா கேஸ்டவே. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2000 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளெல்லாம் டெலிவரி பண்ணுற ஒரு டெலிவரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர் தான் நம்ம ஹீரோ. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மலேசியாவுக்கு போகிற ஒரு டெலிவரி ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. இப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா பசிபிக் கடலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன எமர்ஜென்சினால் அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அந்த பசிபிக் கடலில் கிராஷ் லேண்ட் ஆகுது. இப்படி கிராஷ் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படியோ அந்த ஃப்ளைட்லேருந்து உயிர் தப்பிச்சிடுறாரு. அந்த ஃப்ளைட்டில் உயிர் தப்பிச்ச ஒரே நபர் தான் நம்ம ஹீரோ தான். அங்கே இருக்கிற சின்ன தீவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கரையோதுங்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தீவில் சாப்பாடு தண்ணின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே சர்வே பண்ணுறக்காக அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தேவையான ஃபுட் அண்டு வாட்டரை இவர் எப்படி சேகரித்தாருன்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரிலன்னா இருக்கும். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு பேச்சு துணை கூட இருக்காது. அப்படி இருந்தால் நம்ம பைத்தியம் தான் ஆகும். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியோ சர்வே பண்ணி திரும்ப அந்த தீவுலேருந்து எப்படியோ தப்பிப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் நல்லாவே நமக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய மூவி. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபிலேருந்து 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
நம்மளிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற மூவி லைஃப் ஆஃப் பை. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படினு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு ஜூ ஒன்று ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ரன் பண்ணிட்டு இருக்கிற அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜூவை மெயின்டைன் பண்ண முடியாதனால அந்த அனிமல்ஸ் எல்லாம் சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பில் ஏற்றிட்டு நார்த் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அடுத்த சூறாவளினால அந்த ஷிப்பில் இருக்கிற எல்லாருமே இறந்து போகிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ மட்டுமே உயிர் பிழைக்கிறாரு, அதுவும் ஒரு புலியோட பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் போட்டில் உயிர் பிழைக்கிறாரு. இப்படி உயிர் பழைச்ச நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கடற்பரப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி சர்வே பண்ணுறாருன்றதை சொல்கிறது இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில் என்ன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க கைஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்கார் வாங்கியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் மோஸ்ட்லி நம்ம இந்தியன் ஆக்டர்ஸ் தான் நடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க கைஸ், பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு ஐஎன்டிபிலேருந்து 7.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.